மலர் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வ்ளாக் நான் தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். ஆனால் தீபாவளி வ்ளாக் வந்து எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அதை போஸ்ட் பண்ணிட்டேன். எப்பயும் போல் குருவிங்களுக்கு ஃபுட்டு வச்சுட்டு இந்த பரண்டை செடியை பார்த்தேன். பரண்டை செடியில் அவ்வளோ பூ பூத்து இருந்தது. மழை சீசனுக்கு அதுவும் நிறைய பூ வந்து மொக்கு வச்சுருந்தது. அதுக்கப்புறம் நல்லா பச்சை பசையில் நல்லா செழிப்பாக வளர்ந்துருந்தது. காயும் அதில் நிறைய இருந்தது. பரண்டையை வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பரண்டை வந்து பித்தத்தெல்லாம் சரி பண்ணிவிடும். நீங்கள் டெய்லி டீ குடிப்பீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லாமல் இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. செடி அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதில் இந்த செடி பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இலையில் என்ன எப்படி இயற்கையோட அழகு என்னென்னு சொல்கிறதுனே தெரியல. நேற்று மழை பெஞ்சிருந்தது. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த இலையோட கார்னரில் ட்ராப் ட்ராப்பாக அழகாக வந்து பார்டர் போட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லா இலையிலையும் அப்படி இருக்குது. ஆனால் இந்த செடியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆனால் அந்த செடியில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த செடியுமே இந்த மாதிரி இல்லை. இது வந்து பால்சம் செடி. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதனால் காரசாரமாக சூடாக சாப்பிட்டா செமையாக இருக்கும். ஸோ டிஃபனுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வச்சு சுல்லுன்னு ஒரு சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு கார சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். பூண்டும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கும். ஆனால் பூண்டோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனை தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயிலே வதங்குச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி சுருண்டு வந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூண்டு, சின்ன வெங்காயம் நிறைய எவ்வளோ போட்டிருந்தோம், இப்போ வதங்கின உடனே பாதியாக குறைஞ்சிடுச்சு. இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் லைட்டாக சூடு ஏறினா போதும். போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஆறினதுக்கப்புறமா ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் 4-5 பேர் இருக்கிறதால நான் தாளித்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் 2-3 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி ஆட் பண்ணிக்கலாம். ட்ராவல் டைமில் கூட இட்லி இல்லை சப்பாத்திக்கு இதை தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.
மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அதை மட்டும் அலசி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். சட்னி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை சுட்டுடலாம். மொறுமொறுன்னு தோசையில் இந்த சட்னி காரமாக தொட்டு சாப்பிடும்போது இந்த கிளைமேட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்து பக்கம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை செய்யலாம் அப்படின்ட்டு வந்தேன். சங்குப்பூ செடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இந்த கொடி வந்து வச்ச உடனே நான் நினச்சேன் பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு பண்ணலாம் நாளன்னைக்கு பண்ணலான்னு அப்படியே நேரம் ஆகிட்டே போயிடுச்சு. இந்த சங்குப்பூ செடி கடகடன்னு வளர்ந்துருச்சு. இதில் இப்போ நிறைய மொக்கும் வச்சிடுச்சு. பூ பூத்ததுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து அடுக்கு சங்குப்பூ, ஒயிட் கலர் ராமர் கலர் சங்குப்பூ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஓர் இதழில் இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. இது வந்து அடுக்கு சங்குப்பூ. இந்த சைடில் தான் வந்து பந்தல் போட போகிறோம். இந்த செடியிலேருந்து அதுக்கப்புறம் அந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஃபுல்லாக இந்த செவரை கவர் பண்ணுற மாதிரி பந்தல் ரெடி பண்ண போகிறோம். மெயினாக வந்து பந்தலுக்கு மூணு கழி வந்து நல்லா பெரிய கழியாக வந்து மூங்கில் கழி ஊனணும். அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து குழி தோண்டிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க செடியெலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அந்திமந்தூர பூவில் வந்து விதை வந்திருக்கு. இந்த மாதிரி விதை எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூ வந்து ஈவினிங் டைமில் 5 மணிக்கு மேலே பூக்கும். அதோட வாசனை செம்ம சூப்பராக இருக்கும். இந்த இலையை வந்து எண்ணெய் தடவிட்டு விளக்கில் வாட்டிட்டு அதுக்கப்புறம் விரலில் வச்சு கட்டினோம் அப்படின்னா நகை சுற்றி அதுக்கப்புறம் விரலில் சொத்து உழுந்து வலிக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா கையில் வந்து அந்த மாதிரி விரலில் வீக்கமாயிட்டு வலி இருந்துச்சு. ஸோ அப்போது இந்த இலையை வந்து 10 மாதிரி போட்டாங்க, சரியாயிடுச்சு. இந்த மழை டைமில் வந்து நிறைய தண்ணி இலை மேலே தங்கி இருக்கிறதால செடி எல்லாமே சாஞ்சிரும். மழையோட தண்ணிக்கும் சாஞ்சிரும், காற்று அடிக்கும் போதும் சாஞ்சிரும். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டுக்கு குச்சி ஊனிட்டு அதில் வந்து கயிறு வச்சு நல்லா கட்டி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இப்போது செம்பருத்தி கிளைக்கு அந்த மாதிரி ஊனி கட்ட போகிறேன். இதில் எக்ஸ்ட்ரா நிறைய கீழே வளர்ந்துருக்கோம்ல, அதையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அழகாக கட்டிடலாம். ஏன்னா கீழ்ப்பக்கத்தில் வந்து நிறைய செடி அடப்பாக இருந்ததுன்னா பூச்சி ஏதாவது வந்து அங்கே தங்கி போயிடும். அதனால் கீழெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குச்சை ஊனி விட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கட்டிடலாம். குட்டியாக பக்கத்தில் ஒரு கண் வளர்ந்துருக்கு. செடி வந்து ஃபுல்லாக எல்லாம் மறைஞ்சிருந்ததால் அந்த குட்டி கண் வளர்ந்ததே தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த கத்தாழை வந்து சாஞ்சு போயிடுச்சு. அந்தளவுக்கு மேலே வளர்கிற செடிங்க வந்து கீழே இருக்கிற செடியை வந்து அழுத்தி விட்டுருது. ஸோ இப்போ நான் அதை தனியாக சின்ன கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வேறு இடத்துல புதைச்சி வச்சிடுறேன்.
எல்லா செடிக்குமே கொஞ்சம் மண்ணு போட்டு நல்லா சப்போர்ட்டுக்கு மண் கொடுத்து நல்லா ஊனி வச்சிடலாம். ஏன்னா மழையில் வந்து தண்ணியில் கூட மண் அரிச்சிட்டு போயிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி விட்டுடலாம். பந்தல் கட்டுறதுக்கு வந்து நல்ல குழியை தோண்டியாச்சு. அதில் நல்லா பெரிய மூங்கில் கட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு அந்த குழிக்குள்ளே வச்சுட்டு அதில் ஜல்லி கொஞ்சம் போட்டுடலாம். ஜல்லி இல்லை அப்படின்னா இந்த செங்கல் கூட நீங்கள் தூளாக ஒன்று ரெண்டாக அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை கூட இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இது வந்து இடித்து விடணும். நல்லா உள்ளே ஸ்ட்ராங்காக அது வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இடித்து விடணும். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு, உள்ளே நல்லா அழுத்தி விட்டாச்சு. இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் காற்றடித்தாலும் குச்சி வந்து ஆடாது, சாயாமல் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மண்ணை தள்ளி அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக மறுபடியும் நல்லா அழுத்தி விட்டுடலாம். பெரிய மூங்கில் கம்பு வந்து மூணு கம்பு நட்டு வச்சுருக்கோம். எடை எடையில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு மூணு கம்பு நட்டு வச்சாச்சு. இப்போ இதில் வந்து குறுக்க குறுக்க வந்து மெலிசான குச்சிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, மூங்கில் குச்சி, அதை வச்சு இப்போ நான் கட்ட போகிறேன். இப்போ ஒரு குச்சி கட்டியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு குறுக்க குறுக்க இன்னும் ரெண்டு மூணு குச்சி கட்டணும். ஃபுல்லாக கட்டியாச்சு, ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக பந்தல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன சங்குப்பூ செடிங்கள்லாம் இருக்குது, அதை கொண்டு வந்து இப்போ கீழே வந்து நம்ம நட்டு வைக்கணும். ஒரு ஒரு பெரிய அந்த குச்சி இருக்கு இல்லையா, பெரிய மூங்கில் அந்த குச்சி, அதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம நட்டு வச்சோம்னா அந்த கொடி வந்து இப்போ மேலே ஏறிடும். கீழே ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், ஏன்னா அந்த செடி வேறு நடணும் இல்லையா, அதனால் க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, மணி 5 ஆனவுடனே பூ அழகாக பூத்துடுச்சு. செம்ம வாசனையாக இருக்கும் இந்த பூ பூத்ததுக்கப்புறமா. அவ்வளோதான், முக்கியமான செடிகள் மட்டும்தான் இருக்குது. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, ஆல்ரெடி ஒரு விளாகில் பார்த்துருப்பீங்க. காரையாருக்கு போயிருந்தோம் இல்லையா, திருநெல்வேலிக்கு ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சது. இப்போ மழைக்கு வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. இந்த தொட்டியில் வந்து விதை போட்டு வச்சுருந்தேன், முளைச்சி வந்த உடனே தனியாக எடுத்து நட்டு வைக்கலான்ட்டு. ஆனால் நாளைக்கு பண்ணலாம் நாளானிக்கு பண்ணலான்னு அப்படியே விட விட செடி வந்து சீக்கிரத்தில் வளர்ந்துருச்சு. ஸோ பெரிய செடியை விட்டுட்டு சின்ன செடியாக இருக்கிறத மட்டும் நம்ம பிடுங்கி கீழே வச்சிடலாம். கிட்டத்தட்ட இதில் 7-8 செடி இருக்குது, நம்ம ஒரு 5 செடிங்க மட்டும் கீழே எடுத்து வச்சிடலாம். பெரிய செடியாக இருக்கிற 2 செடி இதில் அப்படியே விட்டுடலாம். இந்த தொட்டியில் இருக்க பெரிய செடியை மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த ஒரு குச்சி ஃபுல்லாக மேலே படர்ந்துருக்கு இல்லையா, அதை அப்படியே விட்டுட்டேன்.
அந்த குச்சிலேருந்து ஒரு சின்ன கயிறு வந்து இந்த பந்தலுக்கு வர்ற மாதிரி கட்டி விட்டு அதையும் வந்து இதுலேயே சுற்றி விட்டுட்டேன். ஸோ இது வளர வளர அந்த பந்தல்லையே அப்படியே படர்ந்து வரும். அடுத்த நாள் வந்து சங்குப்பூ அழகாக பூத்திருந்தது. அந்த பூ வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம அழகாக இருக்குது. ரோஸ் மாதிரியே தான் இருக்குது, எனக்கு வந்து அப்படி தான் தோணுது. ரோஸ் வந்து மொக்கா அப்படியே லைட்டாக விரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி அப்டேட், நம்ம வீட்டில் கொடமிளகா செடி வந்து நல்லா வளர்ந்து பூ வச்சிடுச்சு. ஒரு பூ பூத்துட்டு வாடி போச்சு, அடுத்தது இன்னொரு பூ பூத்துருக்கு. ஆனால் இன்னும் காய் பிடிக்கல, எப்போ வந்து காய் வரும்னு தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காய் வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் ஈவினிங் ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ட்ரெஸ்ஸு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். இந்த தைக்கிற வீடியோ வந்து நான் எப்படி கட் பண்ணேன் தைச்சேன் அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்லலை. ஏன்னா சிலருக்கு வந்து டைலரிங் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, அதனால் நான் டீட்டெயிலாக சொல்லலை. ஆனால் லேடிஸ் வந்து டைலரிங் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எந்த ஒரு டைலரிங் சென்டர்லேயோ இல்லைனா எங்கேயுமே போயிட்டு நான் டைலரிங்லாம் கற்றுக்கல. எங்கள் அப்பா வந்து டைலர், எங்கள் மாமா டைலர், அவங்களாம் தைக்கும் போது எப்படி தைக்கிறாங்கன்னு பார்த்து நான் கற்றுக்கிட்டது தான். நம்ம சமைக்கிறது, கோலம் போடுறது, இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்தே கற்றுக்கிறோமோ அதே மாதிரியே இதையும் செய்யலாம். நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், தைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். யூடியூப்பில் எப்படி வந்து தைக்க, ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து எப்படி தைக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோ இருக்குது. சமைக்கிற வீடியோ, மற்ற வீடியோலாம் எப்படி பார்த்து கற்றுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த டைலரிங்கும் பார்த்து கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். சின்னதாக கொஞ்சம் தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் ரொம்ப வந்துடும், நம்மளே வந்து டிசைன் டிசைனாக தைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி தான் நானும் வந்து கற்றுக்கிட்டேன். பேசிக்காக வீட்டில் வந்து நம்ம சுடிதாரை டைட் பண்ணுறது, நைட்டி ஓரம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் டாப்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா கை வைக்கிறது, இந்த மாதிரி மட்டும் நான் வந்து வீடியோவில் வேணால் கவர் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேணால் நான் வந்து இந்த டாப்ஸ்லாம் வந்து எப்படி கை வைக்கிறது, டைட் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படி இல்லைன்னா வ்ளாகோடு உங்களை மீட் பண்ணுறேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.